தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்த ஊத்துமலை அருகே உள்ள கீழக்கலங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் 28 வயதான கனகராஜ். கூலி தொழிலாளியான இவருக்கும் அவருடைய அத்தை மகளான மலையன்குளத்தைச் சேர்ந்த 21 வயதான கவிக்குயில் ஆகியோருக்கும் திருமணம் முடிந்து 4 ஆண்டுகள் ஆகிறது. இவர்களுக்கு 2.5 வயதில் கருப்பசாமி என்ற ஒரு மகனும் உள்ளார். கனகராஜின் மனைவியான கவிக்குயில் திருமணத்திற்கு முன்னரே 28 வயதுடைய வெங்கடேஷ் என்பவரை காதலித்து வந்திருக்கிறார். இதனால் இவருடைய பெற்றோர்கள் கட்டாயப்படுத்திதான் மாமன் மகனான கனகராஜுக்கு கவிக்குயிலை திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். கவிக்குயில் கனகராஜை திருமணம் செய்தாலும் திருமணத்திற்கு பின்னரும் வெங்கடேஷுடன் தொடர்ந்து பேசி பழைய காதலை தொடர்ந்து வந்திருக்கிறார். இருவரும் அடிக்கடி வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் தனிமையில் சந்திப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஒருநாள் அப்படிதான் எதேச்சியாக திடீரென அவருடைய வீட்டுக்கு கவிக்குயிலின் மாமனார் வந்திருக்கிறார். அப்போது இருவரும் வீட்டில் தனிமையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்கிறார். அதன் பிறகு இரு தரப்பு உறவினர்களும் இவர்களை கண்டித்தும் இவர்கள் காதலை விட முடியாமல் தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கவிக்குயிலை பார்க்க கீழக்கலங்களில் உள்ள அவரது வீட்டுக்கு வெங்கடேஷ் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி வந்துள்ளார். இதனை அறிந்த கவிக்குயிலின் உறவினர்கள் வெங்கடேஷை வீட்டில் உள்ள கம்பத்தில் கட்டி வைத்து அடிக்க தொடங்கியுள்ளனர். அப்போது கவிக்குயிலின் அண்ணனான அன்பரசு, கணவரான கனகராஜ் ஆகியோர் வெங்கடேஷின் இடது கையில் உள்ள விரல்களை துண்டாக வெட்டியுள்ளனர். முகத்திலும் வெட்டியதில் அவரது வலது கண்ணும் சிதைந்தது. தனது முன்னாள் காதலன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதைக் கண்ட கவிக்குயில் அருகிலிருந்த சுமார் 60 அடி ஆழக்கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். தகவல் அறிந்து வந்த ஊத்துமலை போலீசார் வெங்கடேஷை மீட்டு சங்கரன் கோயில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிணற்றின் உள்ளே கிடந்த கவிக்குயிலை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். இதில் கவிக்குயில் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனிடையே கைவிரல்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய வெங்கடேஷும் கவிக்குயிலும் மலையன்குளத்தில் வைத்து சந்தித்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் வெங்கடேஷ் தான் கைவிரல்கள் இல்லாமலும் முகத்தில் வெட்டுக்காயத்துடன் கண் இல்லாமலும் இருப்பதால் தனக்கு வேறு யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள், எனவே கவிக்குயிலை தன்னுடன் அனுப்பிவிடுமாறு உறவினர்கள் மூலம் கனகராஜுக்கு தூது அனுப்பியிருக்கிறார். மனைவி தவறு செய்திருந்தாலும் அவர் மீது அதிக பாசம் வைத்திருந்த கனகராஜ் அதற்கு மறுத்திருக்கிறார். கவிக்குயில் தன்னுடன் வருவதற்கு கனகராஜ் தடையாக இருப்பதால் ஆத்திரத்தில் இருந்துள்ளார் வெங்கடேஷ். இந்த நிலையில்தான் செவ்வாய்க்கிழமை இரவு தனது நண்பர்கள் 4 பேருடன் கீழக்கலங்கள் சென்று வீட்டிற்கு வெளியே கட்டிலில் படுத்திருந்த கனகராஜை அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் அவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தார். அப்போது அங்கு வந்த கனகராஜின் தந்தையையும் அந்த கும்பல் சரமாரியாக வெட்டியது. அவர் படுகாயமடைந்தார். அவரை மருத்துவமனைக்கு சங்கரன் கோயில் அரசு மருத்துவமனைக்கு தூக்கி செல்லும் போதே போகும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து ஊத்துமலை போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் வழக்கு பதிவு செய்து வெங்கடேஷ் உள்ளிட்ட 5 பேரையும் தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் இந்த இரட்டை கொலை தொடர்பாக வீரவநல்லூர் பகுதியில் பதுங்கியிருந்த வெங்கடேஷ், ராகுல், வேணு, வரதராஜன் ஆகியோரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.